அந்த வழக்கின் தீர்ப்பை வச்சுக்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்களே, அப்போ உங்களுடைய அரசு மக்களுக்கானதா இல்லை மார்வாடிக்கானதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்கு போனால் மக்கள் உயிரை கொடுத்து தான் போராடணும் அப்படின்னா இங்கே மக்கள் பிரதிநிதிகள் எதுக்கு இருக்காங்க? ஏப்ரல் 29ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்குறீங்க, மே மாதம் 5ஆம் தேதி வீடை இடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? உங்களுடைய மார்வாடி முதலாளி கோச்சுக்குருவாருண்ணா, இல்லை மார்வாடி முதலாளியினுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, உடனே அவருக்கு வந்து வழித்தளம் தேவைப்படுது அப்படின்றதுக்காகவா? ராஜு ராய் பேர் நல்லா இருக்குல்ல, ராஜு ராய் அப்படின்ற ஒரு மார்வாடி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுகிறாப்புல. அந்த மார்வாடி அடுக்குமாடி குடியிருப்பு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, அந்த மனுவை யாருமே கண்டுக்கல. யாருமே கண்டுக்கலைன்னா அப்புறம் அந்த சிஎம் செல்னு எதுக்கு, சிஎம்னு ஒருத்தர் எதுக்கு இங்கே இருக்காரு? ஆனால் நாளைக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும், இந்த மக்கள் தான் நீங்கள் நடந்து வரும்போது ஆரத்தி எடுப்பாங்க, இந்த மக்கள் தான் உங்களுக்கு கொடி பிடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க. வணக்கம், நான் உங்கள் அபிஜித். ஒரு செடியை ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடணும்னா வெறுமனே செடியை மட்டும் பிடிக்கிட்டு போக மாட்டாங்க, கூடவே கொஞ்சம் வேரடி மண்ணையும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் புதிதாக நடக்கூடிய இடத்துல அந்த செடி செழித்து வளரும் அப்படின்றதுக்காக. இந்த வேரடி மண்ணு கூட இல்லாமல் சென்னையின் பூர்வக்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அவங்க குடியிருப்புகளை இடித்து அவங்க வாழ்விடத்துலேருந்து அவங்கள பிடுங்கி எறியக்கூடிய வேலையை இந்த அதிகார வர்க்கம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த ஓராண்டு காலகட்டத்தில் சென்னையின் பல பகுதிகளில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களினுடைய வீடுகளை இடித்து அந்த மக்களை நடுத்தெருவு கொண்டு வந்திருக்காங்க. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்து தான் அவர் முதலமைச்சராகவே ஆயிருக்காரு. இருந்தாலும் அந்த மக்களையே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இடங்களை இடித்து அவங்கள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேட்டால் இவங்க நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, இவங்க அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளை இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, நேற்று ஆக்கிரமிச்சாங்களா இல்லை முந்தா நேற்று ஆக்கிரமிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை 60-70 வருஷமாக இங்கே ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 60-70 வருஷமாக ஒருத்தன் ஒரு இடத்துல வாழ்கிறான்னா அது அவனுடைய வாழ்விடம், அது ஆக்கிரமிப்பு இடம் கிடையாது. இவங்க சொல்கிற கணக்குப்படியே பார்த்தாலும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அந்த மக்கள் அங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னே தெரியலையா அந்த மக்கள் வந்து நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க, நீர்நிலையை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்றது அப்போ தெரியல, இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இவ்வளோ நாட்கள் அங்கேருந்து அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு மார்வாடி வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கின் தீர்ப்பை வச்சுக்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்களே, அப்போ உங்களுடைய அரசு மக்களுக்கானதா இல்லை மார்வாடிக்கானதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. சென்னையில் இருக்க ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாய் அந்த நீர்வழி தடத்தை ஆக்கிரமித்து நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாழக்கூடிய ராஜு ராய் பேர் நல்லா இருக்குல்ல, ராஜு ராய் அப்படின்ற ஒரு மார்வாடி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுகிறாப்புல. அந்த மார்வாடி அடுக்குமாடி குடியிருப்பு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக சரியாக வாதாடலை, இந்த மக்களுக்கு சாதகமான எந்த விதமான ஆவணங்களையும் அங்கே சமர்ப்பிக்கலை. இதனால ராஜு ராய் இந்த வழக்கில் வெற்றி பெற்றதாக நீதிபதிகள் அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய அந்த 600 வீடுகளையும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது சம்பந்தமான நோட்டீஸை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போன மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி அந்த மக்களிடம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்கள் அந்த நோட்டீஸை வாங்க மறுத்திருக்காங்க, அறவழியில் அவங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இருந்தபோதும் இந்த மாதம் 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்தே அவங்க இடிக்கக்கூடிய பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் போராடினாலும் இந்த அதிகாரிகள் காவல்துறை அங்கே கொண்டு போய் குவிச்சு காவல்துறையினுடைய அடக்குமுறையின் பேரில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்விடங்களை இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்ட வீடுகளே இடிச்சிட்டாங்க. மீதி வந்து ஒரு 259 வீடுகள் தான் இடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் மீண்டும் அவங்களுடைய வேலையை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தொடங்கியிருக்காங்க, வீடை இடிக்கக்கூடிய பணி. இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் ஆக்கவே இல்லை. இதை மிகப்பெரிய அளவில் செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றாங்க, ஒரு 2 வீடை இடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் போகிற போக்கில் தான் இது ஒரு செய்தியாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காட்டிகிட்டு இருந்து. இது எப்போ மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாச்சு, எப்போ எல்லாருடைய கவனங்களும் எல்லா அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளுடைய கவனத்தையும் அந்த பகுதி மக்கள் ஈர்க்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணையா அப்படின்ற சிறிதாக பழக்கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர் எப்படியாச்சும் இந்த அநியாயத்தை நிறுத்தணும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், நம்ம என்னதான் போராடினாலும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு புரியலையே, இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிய மாட்டேதே, இந்த அரசு அதிகாரிகள் கேட்க மாட்டாங்களே, வேற வழியே இல்லை, நம்ம உயிரை கொடுத்தாச்சு இதை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தன் உடம்புல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தன்னைத்தானே வந்து கொளுத்திக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர் உடம்புல எரியக்கூடிய தீயை அணைச்சு அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட இந்த ஊமை மக்களை காப்பாத்துங்க, இந்த ஊமை மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு தான் அவர் முழங்கிட்டே இருக்காரு. இந்த ஊமை மக்களை காப்பாத்து
இது பொய்யான கேசு. தனிப்பா தனிப்பா, ஊமை மக்களை காப்பாத்து. தனிப்பா உள்ள பா, தனிங்க. இந்த ஊமை மக்களை காப்பாத்து. அவரை கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இருந்தாலும் அங்கே கொடுக்கக்கூடிய சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போகிறார். அதன் பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அது குறித்து பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை கொஞ்சமாச்சும் காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்கு பூரா மக்கள் உயிரை கொடுத்து தான் போராடணும் அப்படின்னா இங்கே மக்கள் பிரதிநிதிகள்னு எதுக்கு இருக்காங்க? ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு, நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு. உண்மையிலே அவர் எங்களில் ஒருவனாக இருந்தால் எங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி வீடுகளில் அடித்தா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்றத அவர் உணர்ந்திருப்பார். அவர் இடிக்கிறத பற்றி யோசிச்சிருப்பார். ஆனால் இதை பற்றி எதையும் கண்டுக்காமல் அவர் இருக்கார்னா அவர் எப்படி எங்களில் ஒருவனாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வீடை வந்து இடிக்க வராங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தவுடனே முதலமைச்சரனுடைய தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடு இடிக்க போகிற நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போது முதலமைச்சர் அவர்களே ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த மனுவை யாருமே கண்டுக்கலை. யாருமே கண்டுக்கலைன்னா அப்புறம் அந்த சிஎம் செல்னு எதுக்கு? சிஎம்னு ஒருத்தர் எதுக்கு இங்கே இருக்காரு? ஆனால் அரசு அதிகாரிகள் அந்த கோர்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் இடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு புல்டோசரோடு வந்துட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நாங்கள் சிஎம் செல்லில் வந்து மனு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க, அறவழியில் போராடிருக்காங்க. இருந்தாலும் அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு அந்த காலத்தை கொடுக்காம அவசர கதியில் இடிச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு இடிக்கிறீங்க அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா இப்போ வீட்டை ஜப்தி பண்ண வரவங்க கூட 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் நோட்டீஸ் விட்டுறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டை ஜப்தி பண்ண போகிறோம், ஒன்று கடன் அடைங்க இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கால அவசரம் கூட கொடுக்காம April 29 நோட்டீஸ் கொடுக்குறீங்க, May 5 வீடை இடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? உங்களுடைய மார்வாடி முதலாளி கோச்சுக்குருவாருண்ணா, இல்லை மார்வாடி முதலாளியினுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, உடனே அவருக்கு வந்து வழித்தளம் தேவைப்படுது அப்படின்றதுக்காகவா? உண்மையிலே நீங்கள்லாம் மக்களுக்கு வேலை பார்க்க வந்துருக்கீங்களா, இல்லை மார்வாடிகளுக்கு இந்த பெரும் முதலாளிகளுக்கு வேலை பார்க்குறதுக்காக இங்கே இருக்கீங்களா அப்படின்றதான் கேள்வி. இதையேத்தான் சீமான் அவர்களும் கேட்டார். அந்த பகுதியில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு செய்தியாளர்களை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் உண்மையிலே பக்கிங்ஹாம் கால்வாயினுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றுறீங்க, அந்த நீர்வழி தரத்தை சரி பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறீங்கன்னா இருங்க, இந்த ஆற்றுக்கு இந்த ஆறு ஓடுது இல்லை, ஆறுக்கு இந்த பக்கம் 80 அடியில் இருக்கேன், 15 அடியில் இருக்கிற வீடுகள்லாம் இருக்கு அதே இடிக்கல, அந்த பக்கம் 15 அடியில் இருக்கிற வீடுகள் அதே இடிக்கல, அது ஆக்கிரமிப்பு இல்லையா, அதே இடிக்கல. ஒரு மார்வாடி அந்த கட்டிடத்தை பாருங்க, அவன் கட்டியிருக்கிற அந்த அவனுக்கு பின்பக்கமா வழி வேணும், அது வியாபாரம் இல்ல, அதுக்கு வழி வேணுங்கிறதுக்காக அவன் விளக்க போட்டு வாங்கிட்டு வந்து இடிக்கிறா, அதை எப்படி நீங்க அனுமதிப்பீங்க? ஆனால் யாரும் அதற்கு எந்த விதமான பதிலும் இன்று வரைக்கும் சொல்லலை. இந்த பிரச்சனை ஒருத்தருடைய உயிர் இழந்த பிறகுதான் சட்டமன்றத்திலேயே போய் பேசப்படுது. அப்போது தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இனி வரும் காலங்களில் நாங்கள் இந்த மாதிரி வீடு இடிக்கப்படும் போது அந்த மக்களிடம் போய் நாங்கள் சொல்கிறோம், அது மூலமாக அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கறது குறித்தும் அந்த மக்களிடம் நாங்கள் வந்து கருத்து கேட்குறோம், கருத்து கேட்டு தான் இடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுதான் வந்து முதல் நிகழ்வா? இதுக்கு முன்னாடி உங்களுடைய தொகுதியிலே வீடுகளை இடிச்சிங்களே, அந்த மக்கள்கிட்ட போய் இப்படி கருத்து கேட்டிங்களா? அந்த மக்கள் என்ன கருத்து சொன்னாங்க? உங்களுடைய அதிகார திமிரில் உங்களுக்கு கையில் அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணுமா பண்ணலாம் அப்படின்றதுக்காக உண்மையிலே ஊமையாக இருக்கக்கூடிய அதிகாரமற்ற குரலற்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, அவங்க உயிரை கொடுத்து போராடின பிறகு அந்த பிரச்சனை வெளியே வந்ததும் மக்கள் பேசுபொருளான பிறகு நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்றதா எவ்வளோ பெரிய ஒரு வேஷம், எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை தான் இந்த திமுக அரசியல்வாதிகளும் இந்த அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவனாச்சும் ஒருத்தர் செத்த மட்டும்தான் இவங்களுக்கு கண்ணிலே தெரியும், அது வரைக்கும் அவங்க போராடக்கூடிய எந்த போராட்டத்துக்கும் இந்த அதிகார வர்க்கம் செவி சாய்ப்பதே இல்லை. இன்று பெரும் முதலாளிகளுக்கும் மார்வாடிகளுக்கும் ஆதரவாக சென்னையின் பூர்வக்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு அவங்களை சென்னையை விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நாளைக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும், இந்த மக்கள் தான் நீங்க நடந்து வரும்போது ஆரத்தி எடுப்பாங்க, இந்த மக்கள் தான் உங்களுக்கு கொடி பிடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க. எந்த மார்வாடியும் வந்து உங்களுக்காக கொடி பிடிச்சி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான், நீங்க வரும்போது ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் இன்னைக்கு நீங்க அரசியல் செய்வதற்கு நிதி கொடுக்கலாம், ஆனால் ஓட்டு போடுறது என்னமோ இந்த மக்கள் தான். நாளைக்கு அவனுக்கு சார்பான ஒரு அரசியல் கட்சி வந்துச்சுன்னா அவன் நேரடி அந்த கட்சிக்கு வந்து பணம் கொடுக்குறதும் அந்த கட்சிக்கு ஆதரவான வேலைகள் செய்வதும் போயிட்டே இருப்பான். அதைத்தான் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தோம். கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மார்வாடி பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கோ அங்கே இருக்கக்கூடிய அதிமுக கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ ஓட்டு கேட்டு வெளியே வரல. பிஜேபிக்கும் பிஜேபியின் வேட்பாளராக இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மட்டும்தான் மார்வாடி பெண்கள் ரோட்டில் இறங்கி ஓட்டு கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது அதுதான் அவனுக்கான கட்சி அப்படின்ட்டு. ஏன்னா மார்வாடிகளாக இருந்தாலும் பிற மொழியாளர்களாக இருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிடுவான், கருங்காலி வேலைகளை பார்ப்பான். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் நல்லதோ கெட்டதோ நீங்கள் அவங்களை அடித்தாலும் உதச்சாலும் உங்களுக்கு ஆதரவாக இறுதி வரைக்கும் நிற்பாங்க. அதுக்காகச்சும் வாழ விடுங்கன்னு தான் இந்த அரசியல்வாதிகள்ட்டும் அரசு அதிகாரிகள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன்.
மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும். நன்றி.